நான் ஒருவன் இருந்தால் என் தாய் உத்தமே நல்ல தாங்க என்று உரித்திருவேன் நாடறிய நகர் அறிய. என்னை விட்டுவிட தாயே, என்னை பெற்ற மாதா, அம்மா, தாய் இல்லாத பிள்ளை என்று தலைமையில அடிப்பாங்க, தந்தை யாரு இல்லை என்று உன்னை தருதல உதாரி என்று சொல்லுவாங்க. இந்த ஆறு பிள்ளைகளும் எடுத்து போட்டவ உன்னை மட்டும் விட்டுட்டு போக மாட்டேன். அம்மா வேண்டாம் தாய், மன்னடப்பா. அம்மா, தாய் இல்லாத பிள்ளை என்று உன்னை என்னென்னலாம் உனக்கு எவ்வளவா பேசுவாங்க. நீ எங்கட எப்படா பொழைப்ப தாயி? உத்தமி பேரு சொல்ல ஊர்ல யாரு இல்ல தாயி, நான் வர மாட்டேன், என்னை விட்டுவிடு தாயி. நாங்க ஆடு வைக்க இருந்தாலும் இதோ இந்த தாலிக்காகப்பட்டது ஒரு
ஒரு சாபம் ஒன்று. எப்படி என்றால், இதோ எங்களுடைய கணவராக பட்டவருக்கும் எங்க அண்ணன் நல்ல நடக்கும் மட்டும் இதை தாலி கவரா தெரிய வேண்டும். மற்றோர் இந்த ஊர் பொதுமக்கள், இந்த ஊர் பொதுமக்கள் அனைவருக்குமே இது பக்கத்தில் வந்தா ஒரு நாக பாம்பாக சீர வேண்டும். அப்படி என்று இந்த நல்ல தங்காளாக பட்டவர் இப்பொழுது இந்த சாபத்தை கொடுத்து விட்டு இப்பொழுது நானும் ஆண்டு வருகிறேன். பாருங்கம்மா, இன்ன வரைக்கும் நாடகம் பார்த்தது பேரிச்சல்ல, லாஸ்ட் வரைக்கும் பார்த்துட்டு போனா தான் நாடகம் உங்களுக்கு பிரயோஜனம் கிடைக்கும். பாடுங்க வந்து விட்டீர்கள். உன் தங்கச்சி வந்தாங்க, நான் என்னென்ன சுட்டு போட்டு தெரியுமா? நான் என்ன என்ன பார்த்தனா, நான் பருப்பு பருப்புன்னு பார்த்தனா, சக்கரை சக்கரைன்னு பார்த்தனா, அப்படி தட்டி தட்டி போட்டீங்க. கூட்டு போய் அந்த மதுரை மீனாட்சி சாமியை தரிசனம் பண்ணிட்டு வரணும் போயிருக்காங்க. என் தங்கச்சிய மனம் தெளிச்சிய, நாட்டுல மழை இல்ல அப்படி இந்த மனம் தெளிச்சு வந்தால கோயிலுக்கு வேண்டி அனுப்பினா. ஐயோ, சாமி கும்பிட்டு வரணும் போயிருக்காங்க, அரமணந்து வைக்க வேணும் தானே. ஐயோ, அந்த கோயில் நமக்கு எடுத்து வர முடியுமா? நம்ம அரமணிக்கு சரி, அந்த மரம் இரு, அதான் என் தங்கச்சியை பாத்து போயிட்டு வரீங்களா? போய் பாருங்க. யாரு மதுரை பாருங்களே, என் தங்கச்சி கோயிலுக்கு போன உண்மையா? இல்ல மண்ணா, உன் மனைவி சொன்னது பூரா அனைத்தும் போய் என்ன மனைவியாக பட்டவள் அடியாத அடி செய்து, அடியாத அடி அடிச்சு அண்ணாத சித்திரவதெல்லாம் செஞ்சார்கள். உன் தங்கை வந்து என்ன கேட்டார்கள், வா வாமா எங்க வீட்டுல ஒரு வாய் சாப்பிட்டு போவீங்களான்றது. அண்ணியார் வீட்டுல நாங்க சாப்பிட மாட்டோம்பா, எங்க அண்ணனுக்கு பங்கம் வந்து நேர்ந்துரும் அப்படின்னாங்க. எங்க நாஜம் கிணறு இருக்குமா தண்ணி குடிக்க அப்படின்னாங்க. இதோ எங்க ராமலிங்க செட்டியார் வீட்டுல வச்சிருக்க கிணறு இருக்குது, அங்க போ சில தூரம் என்ன போனாக்கா ஆகும் அப்படின்னா அங்கதாங்க போய்க்குது. பாரு, மனம் தெரிஞ்சவனுக்கு அதை குளத்தை காட்டினா டேய், எனக்கு என்னங்க தெரியும், தண்ணி குடிக்கிறன்தான் போனேன். ஐயோ தங்கா, அப்பா